வசிஷ்டேஸ்வரர் கோவிலின் அதிசயம். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு திட்டையில் இருக்கிற வசிஷ்டேஸ்வரர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்கள் சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வசிஷ்டேஸ்வரர் கோவில் திட்டையில் இருக்கு இந்த ஆலயம். தஞ்சாவூர்லேருந்து சரியாக 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த திட்டை. 12வது செஞ்சுரியில் சோழர்களால் கட்டப்பட்டது இந்த வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில். தென்கொடி திட்டை அப்படின்னும் இந்த ஊரை அழைக்கிறாங்க. அதுக்கு காரணம் காவிரி ஆற்றோட தென்பகுதியில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால தான். இந்த கோவில் சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோவில். மாமுனிவர் வசிஷ்டர் சிவலிங்கத்தை இந்த இடத்துல வழிபட்டதால வசிஷ்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் வந்ததா புராணம் சொல்லுது. பசுபதிநாதர், பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்களை கொண்டோ இங்கே இருக்கிற சிவலிங்கத்தை அழைக்கிறாங்க. இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா, சரியாக 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு துளி நீர் கோபுர உட்புற கூரையிலிருந்து விழுகும். அதுக்கு காரணம் சிவலிங்கத்துக்கு மேலே உள்ள கூரையில் சூரியகாந்தக்கல் அப்புறம் சந்திரகாந்தக்கல் அப்படின்னு 2 கற்கள் இருப்பது தான். இந்த கற்கள் சுத்திலும் இருக்கிற காற்றை நீர்த்துளியாக மாற்றி சரியாக 24 நிமிஷத்துக்கு ஒரு முறை சிவலிங்கத்துக்கு மேலே ஒரே ஒரு நீர்த்துளியாக விடுகிற மாதிரி அமைஞ்சிருக்க. இந்த அதிசயத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வராங்க. திட்டை அப்படிங்கிறதுக்கு பொருள் மேடு. பிரளயம் வந்த காலத்தில் உலகம் பூரா தண்ணீரால் சூழப்பட்டதாகவும், சிவன் இருந்த இந்த திட்டையில் மட்டும் தண்ணீர் இல்லாமல் இருந்ததாகவும், அதனால பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த இடத்துக்கு வந்து சிவனை வழிபட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு தனி கோவில் இந்த திட்டையில மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமானதா இருந்திருக்குன்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் பத்தியும் அதோட சிறப்பு அம்சங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.